நவம்பர் மாதம் 18 நாள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி வந்த இயேசுவே, என் வாழ்வை மாற்றுகிற இயேசுவே, அல்லேலூயா கீதம் பாடி உம்மை ஆர்ப்பரித்து துதிக்கிறேன். என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். இந்த காலையில் காலை பொழுதில் உம் திருமுகம் கண்டு நான் மகிழ்வடைகிறேன். உம்மையே நான் துதிப்பேன், நான் காலமெல்லாம் உம்மை துதிப்பேன். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, என்றென்றும் நான் உன்னை பாடுகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன். அப்பா, உம்மை விட்டு நான் எங்கே செல்ல முடியும்? நீதான் எனக்கு பலனும் அரணும் கோட்டையும் கற்பாறையுமாயிருக்கிறீர். எனக்கு உதவுகிறவர் நீதான் ஆண்டவரே. என் எதிரியின் அலகைகளை எல்லாம் மிதித்து விடுகிறவர் நீர். நெருக்கத்திலேயே ஆண்டவரே உம்மை நான் கூவி அழைத்தேன், கதறி அழைக்கிறேன். நெருங்கி வந்து என் குரலை கேட்கிறவரும் நீதான், நீதான் ஆண்டவரே. நீ என் பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை, கடுகளவும் பாவம் என்னை நெருங்குவதும் இல்லை. வல்லமை மிக்கவர் நீர். அரும்பெரும் செயல்களை செய்து ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருந்து உலகத்தில் காத்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. என்னாலும் என் கண்ணீரை துடைத்து பாவங்களை போக்கி பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த தெய்வமே, மகிமையின் ராஜாவே, விடுதலையின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை பிள்ளை. ஆகவே பயப்பட மாட்டேன், என்னாலும் எனக்குள் சந்தோஷமே. நீதான் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. மகனாக மகளாக என்னை தெரிந்து கொண்டீர். நான் கழுவப்பட்டு விட்டேன், நான் கழுவப்பட்டு விட்டேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு விட்டேன். என்னை வென்று விட்டீர் ஆண்டவரே. எதிரியின் தடைகளை எல்லாம் வென்று விட்டீர். சுகமானேன் ஆண்டவரே, நான் சுகமானேன். உம்முடைய காயங்களால் தான் நான் சுகமானேன். எனக்கு வல்லமை எங்கிருந்து வரும்? என் வழியை திறக்கிறவரும் நீதான், என் வழித்துணையின் தீபமும் நீதான் ஆண்டவரே. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரியன, அதிசயமானவை. உமது தூய வழிகள், நேர்மையின் வழிகளை எனக்கு கற்றுத்தருவதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவே, என் பாதைக்கு ஒளியும் நீதான், மீட்பரும் நீதான். என் பாதம் அமர்ந்து என் கண்ணீரை துடைத்து கழுவி பரிசுத்தப்படுத்துகிறவரும் நீதான். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆம், உம்முடைய கிருபைக்காய், கிருபைக்காய். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய கிருபைக்காய் காத்து நிற்கின்றேன். பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டு விட்டேன். நீ எனக்கே சொந்தம். என்னை பெயரிட்டு அழைத்தவரும் நீதான். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே சொந்தம். ஆண்டவரே, என்னை மறவாத நேசர் நீர். உம்மை நம்பி வந்திருக்கிற என்னை கைவிடாதவர் நீர். உம்முடைய செயல்கள் அனைத்தும் மகத்தானவை. நீர் போய் செய்து வரும் அரும்பெரும் காரியங்கள் எல்லாம் வியப்புக்குரியவை. இறைவா, என் மன்றாட்டுக்கு நீ செவி சாய்க்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை பற்றி கேள்வியுற்றுகிறேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும், காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும் ஆண்டவரே. சினமுற்று போகும்போது ஆண்டவரே, உம் நேர்மையின் பாதையில் என்னை வழி நடத்தி ஏறலும்.
உமது பேரொளியின் பாதையில் என்னை நடத்திச் செல்லும். உமக்கு முன்பாக நான் பெருமகிழ்வு அடைகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். என் கால்கள் பாதைகள் செல்லக்கூடிய வழிகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சைக்குடி கனிதராவிட்டாலும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாது போயினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாமல் போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண் மானின் கால்களைப் போல் ஆக்குகிறார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்கின்றார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், தாட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும், நான் என்னாலும் கர்த்தருக்குள் மகிழ்ந்த இருப்பேன். ஆம் ஆண்டவரே, படைகளின் தலைவரே, படைகளின் ஆண்டவர் நீர். எந்நேரமும் எப்பொழுதும் உமக்குள் மகிழ்ந்திருப்பேன். என்னை சுற்றி எல்லாம் வறண்ட நிலம் போல் ஆயினும், இதோ தாகத்தோடு உமக்காய் காத்து நிற்கிறேன். இன்றைய நாளிலும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. நேற்றைய தினம் முழுவதிலும் உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க செய்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். என் வல்லவரே, நல்லவரே, அப்பா பிதாவே, உம்முடைய அருட்கரத்தினால் எங்களை நீர் வழி நடத்தி வருகிற கிருபையை நினைத்து உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் அத்திமரம் துளிர் விடாமல் இருந்தாலும், ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கும் எல்லாம் வறண்டு போய் காய்ந்து போய் முடிவுற்ற நிலையில் இருந்தாலும், இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருளுக்குள் சிக்கி எல்லாம் முடிவுற்ற நிலையில் கிடக்கும் பொழுது கூட நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். என் தலைவராம் கடவுளை நோக்கி உம்மை நான் பார்க்கிறேன். நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆம், என் மகிழ்ச்சி நீதாம் ஆண்டவரே. நான் உம்மில் களி கூறுகின்றேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண் மானின் கால்களைப் போல ஆக்குகிறார். நன்றி இறைவா, நன்றி. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னுகிறவர் உண்மை உள்ளவர் நீர். என்னை மறக்காதவர் நீர். மீனின் வாயிலிருந்து கூக்குரலும் புதிய நகர்ப்பகுதியில் இருந்து பொற்பலம் எழும்பும். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் எங்களுடைய கூக்குரலையும் கேட்டு பதில் தருகிறவரே, நன்றி. மக்களினங்களுக்கு தூய நாவினை நான் அருள்வேன். அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒரு மனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். ஆம், நாங்கள் உம்மிடம் திரும்பி வரவே நீர் ஆசிக்கின்றீர். மனம் திரும்பி உம்மிடம் வர, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள, இதோ இந்த காலகட்டத்தில் இயேசுவே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ, ஆண்டவரின் கட்டளைகளுக்கு மக்கள் கீழ்ப்படிவதனால் எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள். இதோ உமை விட்டு விலகி சென்றதனால் இழந்த எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. விண்ணுலகும் மண்ணுலகும் கடலும் பாலை நிலமும் நடுக்கமுற செய்வேன். எல்லாவற்றும் எல்லாம் உமது கைகளிலே உள்ளன ஆண்டவரே. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் நீர். இதோ நான் உங்களில் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிறவர் இந்த காலையிலே அப்பா, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் பார்க்கிறோம். நன்றியோடு நாங்கள் பார்க்கிறோம். இன்று நீர் புதிய காரியம் செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. புதிய நயங்களுக்குள் புகுத்தியருளும், புது வாழ்வு தாரும், புது வழிகளை திறந்துவிடும்,
உமக்காய் நாங்கள் காத்து நிற்கின்றோம். என் உள்ளம் உம்மை தேடுவதாக, என்னுடைய கண்கள் உம்மை நாடுவதாக, என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். அவரை நேரமும் போற்றுவேன். அவருடைய வழிகள் எல்லாம் நம்பத்தக்கவை. அவரிடம் தஞ்சம் புகுவோர் பேறு பெற்றோர். அவருக்கென முன்குறித்து, அவர் நமக்கென முன்குறித்து வைத்திருக்கிறதை ஒருபோதும் அவர் பறித்து விடுவதில்லை. ஆண்டவர் இந்த நம்பிக்கை வைக்கிறேன், ஆகவே நான் அசைவரேன் என்ற உங்களுடைய வசனத்தின்படி ஆண்டவரே, இன்று இந்த காலை பொழுதில் தேவனே, உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை இப்படி சூழ வந்து நிற்கட்டும். இந்த நாளில் கூட பல்வேறு தேவைகளுக்காய் மன்றாடுகிற எல்லா வாலிப பிள்ளைகளையும், அவர் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இயேசுவே, வல்லவராம் உம்மிடத்தில், நல்லவராம் உம்மிடத்தில், யாவற்றையும் கொடுக்கிறவராம் உம்மிடத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எனக்கு பதில் எங்கிருந்து வரும்? எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? கண்மலையாகிய உம்மை நோக்கியே பார்க்கிறோம். எனக்கு உதவி ஆண்டவரே உம்மிடமிருந்தே வரும். ஆகவே எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. எங்களை கைவிட்டு விடாதேயும். எங்களை எப்பொழுதும் நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, எங்களுடைய கால்களை எல்லாம் பெண் மான்கள் கால்களைப் போல மாற்றி ஓட வைக்கிறீர். துள்ளி குதித்து ஓட வைக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை முடங்கி போன வாழ்க்கையும் துள்ளி குதித்து ஓடும் மான்களைப் போல மாற்ற வல்லவராயிருக்கிறீர். ஆகவே நாங்கள் இழந்த அனைத்தையும் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. எங்களை தயவு கூர்ந்து பாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களை தொடும் ஆண்டவரே, உமது பேர் இரக்கத்தாலும் பேர் அன்பாலும் எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே. மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இதோ எங்களை சுற்றி இருக்கக்கூடிய வறண்ட பூமி, வறண்ட நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் கிடக்கக்கூடிய நோயினாலும் கொள்ளை நோயினாலும் பற்றாக்குறையினாலும் ஆண்டவரே மக்கள் படும் அவதிகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனே, எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீர் விண்ணப்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். உடல் நோய் சுகமாகட்டும், உள்ள நோய் சுகமாகட்டும், கடன் பிரச்சனைகள் தீரட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, வாழ்வி வளர்ச்சி கிடைக்கட்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், செய்யும் காரியங்கள் எல்லாம் தொலங்கட்டும் ஆண்டவரே, வெற்றி கிடைக்கட்டும், வருமானம் பெருக்கி கிடைக்கட்டும், நல்ல வாழ்க்கை துணைவர் அமையட்டும், திருமணம் அமையட்டும், கட்டி முடிக்க வேண்டிய வீடுகள் நல்லபடி கட்டி முடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீ கையிட்டு செய்யும் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, இன்று இந்த காலை பொழுதில் எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் ஆசைகள் அனைத்தையும் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து இதோ இந்த பூமியும் விண்ணகமும் மண்ணகமும் ஆண்டவரே உமக்கு சொந்தம். ஆகவே யாவற்றையும் புதிதாக்குகின்ற எங்கள் நல்ல இயேசுவே, இந்த நாளில் கூட எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் ஏறெடுத்து பார்த்து பதில் கொடுத்து ஆசீர்வதித்து காத்து நிறைவாழ்வு தர கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லோரையும் இறைவா நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன்.